மீட்டிங்கிறாங்க, அந்த வார்த்தை தப்பு. மீட்டிங்கிற வார்த்தை சத்சங்கத்துக்கான டிரான்ஸ்லேஷன் இருக்க முடியாது. அரசியல்காரங்க கூட தான் மீட்டிங் போடுறாங்க, அதுவும் சத்சங்கம் ஒன்றாயிடுமா? ஏன் சத்சங்கன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க? சத்து ப்ளஸ் சங்கம், சத்து சத் ப்ளஸ் சங்கம், சத் சங்கம். இதுதான் அதனுடைய லிட்ரல் மீனிங். சத்துன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரூத்து, ட்ரூத், தி அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், ப்யூர் கான்ஷியஸ்னஸ், மெய் உணர்வு, இறை உணர்வு, தூய உணர்வு, எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை, அதுதான் அது. அதில் சங்கமிச்சு இருக்கிறது. இதுதான் சத்சங்கம். அதனால தான் வந்து சத்சங்க நேரங்களில் பொதுவாக ஒரு ஒரு ஆசிரமத்தில் நடந்தாலோ எங்கே நடந்தாலும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, அவங்க மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அங்கேயும் இங்கேயும் போகாதீங்க, பேசாதீங்க, கொஞ்சம் அப்படியே இருங்க, இதெல்லாம் முன்கூட்டியே சொல்கிறதுக்கு காரணமே அது வெறும் மீட்டிங் இல்லைங்கிறதுக்கு தான், இது சத்சங்கம்ங்கிறதுக்கு தான். ஒரு சத்சங்கத்தில் எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ எனக்கு கூட அந்த அனுபவம் வந்ததுக்கு காரணமும் அதுதான். அப்போ என் கையில் ஃபோன் கிடையாது, ப்ளஸ்ஸை போகிறவங்க எனக்கு நேர்ந்த அனுபவத்துக்கு என்னென்ன உறுதுணையாக என்னென்னில் இருந்திருக்காது, நான் பிளான் போடல ஒன்றும், எனக்கு அது உறுதுணையாக இருந்திருக்கு அந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு. என் கையில் ஃபோனும் இல்லை, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, நான் எந்த நோக்கத்துக்கும் வரல, அதை கவனிக்கணும். ஐ ஹேட் நோ எக்ஸ்பெக்டேஷன். நோக்கம் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பின்னால் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன், என்னென்ன நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்தது அங்கே. எந்த எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, நோக்கம் கிடையாது, கையில் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஃபோன் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. அதை விட இன்னும் உன்னதமான விஷயம் நடந்திருக்கு என்னென்னா, நான் அப்போ தான் சபரிமலை போய் ரொம்ப பிற்பாடாக வர்றேன், சத்சங்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கேன், விரதங்கள்லாம் இருந்து காலுடைய நடந்து டயர்டாகி போய் வந்த காலம். இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆகிருக்கு தானாவே. என்ன சொல்லுவான், குருவி உட்கார பனம்பழம் விழுந்தது மல்ல, அந்த மாதிரி விழுந்ததாக தான் நான் பார்க்குறேன். அந்த அனுபவம் கிடைக்கிறது வந்து சாதாரணம் இல்லை. எனக்கு அதுக்கு முன்பு அப்படி ஒரு அனுபவம் நடந்ததில்லை. ஏற்கனவே அவரை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தோன்னே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற பைத்தியம் உண்டானது. இப்போ இது வேறு நடந்திருக்கு. இதுதான் குரு சிஷ்யன் ஐக்கியம். த மாஸ்டர் அண்ட் த டிசைபிள் கம்யூனியன். அவர் இதை பேசவே இல்லையே, நான் தான் அங்கே உட்காந்துருக்கேனே, கடைசி வரைக்கும் பேசலை. தட்சிணாமூர்த்தின்னு நம்முடைய கான்செப்டில் ஒன்று இருக்கு, இப்போ நீங்கள் கேட்டதுனால அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திங்கிறது சாட்சாத் சிவபெருமான் தான், சிவபெருமானுடைய இன்னொரு வெர்ஷன், அதுதான் தட்சிணாமூர்த்தி. குருவாக இருக்கார் அந்த இடத்துல, சிவன் குருவாக வரும்பொழுது அவருக்கு பேர் என்ன சொல்கிறோம், தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம். நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தாக்கா தென்முக கடவுள்னு அது தமிழில் வச்சுருக்கோம், தென்முக கடவுள். இப்போ அதுக்கு தான் உங்களை திசை கூட கேட்டேன், இது ஒருவேளை தெற்காக இருந்தால் கூட தப்பு இல்லை. யாரோ மற்றவங்களாம் உட்கார பயப்படுவாங்க, தெற்கை பார்த்து குரு மாத்திரம் தைரியமாக உட்காந்துக்கலாம் தெற்கை பார்த்து. அப்போ நான் இன்னும் கூட நல்லா தெற்காக உட்காந்துக்கிறேன். அவ சொன்னாங்க இப்படி கிழக்குன்னு சொன்னாங்க, அப்படி பார்த்தா இது தெற்கு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தென்கிழக்காக உட்காந்துருக்கேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை, தசை வந்து நான் ரொம்ப பார்த்துக்கிறது இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்மா கேட்டதுனால அந்த தட்சிணாமூர்த்தி அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான்கு சீடர்கள் உட்காந்துருப்பாங்க அவருக்கு முன்னால். கோயிலில் போகிறீங்கன்னா அடுத்த வாட்டி உத்து கவனிங்க, இவர் வந்து இப்படி கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார், போதனை, குரு போதனை, குரு உபதேசம்,
நடக்கும். நாலு சிஷ்யர்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த போதனை எப்படி நடந்தது அப்படிங்கிற ஐதீகம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தட்சிணாமூர்த்தி ஒரு வார்த்தை கூட பேசலையாம். யார்கிட்ட? சிஷியர்கள்ட்ட. ஒரு வார்த்தை கூட பேசலையாம். மௌனத்தில் அத்தனை ரகசியங்களையும் சொல்லி முடித்தாராம். ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாமல். அதாவது இந்து மதத்தில் இந்த சனாதன விஷயத்தில் எவ்வளவு சத்தியங்களை எவ்வளோ அழகாக படம் போட்டு காட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். பிக்சர், இதெல்லாம் பிக்சர். மாடல்ஸ், இதெல்லாம் எதுவுமே ஒரு வார்த்தை கூட அட்டர் பண்ணாமல், எந்த மொழியும் பயன்படுத்தாமல் அத்தனை சத்தியங்களும் அந்த சீடர்களுக்கு உணர்த்தப்பட்டது. அப்போ சீடர் எந்த நிலையில் இருந்திருக்கணும்? இது குருவுடைய வல்லமை மட்டும் இதில் இல்லை. குவாலிஃபிகேஷன் ஆஃப் த சிஷ்யா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ரெண்டும் பொருந்தி வந்தால் தான் அந்த மௌன பாஷை போய் இறங்கும். நார்மலாக வழக்கத்தில் வந்து ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு நம்ம இப்படி வச்சுருக்கோம், இப்படி வச்சுருக்கோம். மொழி நம்ம வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல மொழி இல்லாமலே சொல்லி தான் போயிருக்கு. இங்கேருந்தான் அங்கே போயிருக்குது. இப்போ எப்படி அருவி மேலிருந்தானே கீழே ஊற்றும்? அப்போ தட்சிணாமூர்த்தி அருவின்னா சீடர்கள்லாம் கீழே இருக்கிற அந்த தீர்த்தத்தில் இருக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். மொழி பயன்படுத்தலை, ஆனால் எல்லாம் புரிஞ்சு போச்சு. மௌனத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது.